மீன்களை சுத்தம் செய்யும் கழிவு நீரை சாலையில் ஊற்றிச் செல்லும் வியாபாரிகள் நோய் பரவும் அபாயத்தில் பொதுமக்கள் கண்டுகொள்ளாத பேரூராட்சி நிர்வாகம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு பேரூராட்சியில் புதன் மற்றும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவ பிரியர்களுக்காக மீன் கறிக்கோழி ஆடு போன்ற மாமிசங்கள் விற்பனை செய்வது வழக்கம் இந்நிலையில் ஆலடிப்பட்டி ஊரல்பட்டி என்ற இரண்டு பகுதிகளில் சுமார் பத்துக்கு மேற்பட்ட மீன் கடைகள் உள்ளன ஒரு சில கடைகள் தவிர பெரும்பாலான கடைக்காரர்கள் மீன்களை சுத்தம் செய்யும் கழிவு நீரை சாலையில் ஊற்றி செல்கின்றனர் இதனால் இப்பகுதியில் ஈக்கள் கொசுக்கள் மற்றும் புழுக்கள் பெருகி வருகின்றனர் இதனால் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மக்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் பரவுவதாக குற்றச்சாட்டு இருந்துள்ளது குறிப்பாக காலரா வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற பல்வேறு தொந்தரவுகளுக்கு ஆளாகி வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் ஊருக்கு வெளியே கொண்டு சென்று காட்டுப் பகுதியில் மாமிசக் கழிவுகள் மற்றும் கழிவு நீரை ஊற்றினால் மக்களின் சுகாதாரம் காக்கப்படும் ஆனால் இதுகுறித்து குறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் அவர்களிடம் மாமூலாக லட்சம் பணம் மற்றும் கறி மீன்களை பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனைக்குரியதாகும் மேலும் இதனால் உயிர் பலி ஏற்படும் முன்பு உரிய அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க முடியும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது